என்னோட ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்ச கோதுமை மாவு பிஸ்கட் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அதுக்கு அரை கப்பு பட்டரை நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கணும். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதை நல்லா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட கால் கப்பு பவுடர்டு நாட்டு சக்கரை நான் மிக்ஸியில் தான் பவுடர் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அது கூட வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அது எல்லாமே நல்லா சளிச்சிட்டு ஆட் பண்ணிவிட்டு கை வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா அது நல்ல ஒரு டோ மாதிரி வந்துடும். முன்னாடியெல்லாம் நான் சுகர் தான் ஆட் பண்ணி பண்ணுவேன். நீங்கள் சுகர் ஆட் பண்ணீங்க அப்படின்னாலுமே கால் கப்பு தான் சேர்க்கணும். சுகரையுமே பவுடர் பண்ணி தான் சேர்த்துக்கணும். சுகர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல டோ மாதிரி வராது. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அது நல்லா டோ மாதிரி வந்துடும். டோ மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்துட்டு அழகாக ஒரு பிஸ்கட் மாதிரி ஷேப் பண்ணி வச்சுட்டு அவனில் வந்து 320 ஃபாரன்ஹைட்டில் 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா பிஸ்கட் ரெடி ஆயிரும். தேங்க்யூ, பாய்.